தம்முடைய வார்த்தையால் இந்த உலகத்திலே அற்புதமான காரியங்களை செய்து வருகிறதை உங்களில் அநேக பேர் இன்றைக்கும் சுவைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்தின் கடை எல்லை வரையிலும் மத்தேயு நற்செய்தி 24 அதிகாரத்தில் 14 தொடங்கி வருகிற வசனங்களிலே உலகின் கடை எல்லை வரைக்கும் இறையரசு குறித்த நற்செய்தி பரவ வேண்டும், எல்லாருடைய மனங்களுக்குள்ளும் ஆண்டவருடைய வார்த்தை விதைக்கப்பட வேண்டும் என்பது இயேசுவின் விருப்பம் அல்லவா? எனவே அவருடைய வார்த்தை உங்கள் இருதயங்களுக்குள் விதைக்கப்பட்டால் அவருடைய வசனத்தை கேட்பதிலும் அதை வாசிப்பதிலும் அந்த வேத வசனத்தோடு கூட அனுதினமும் ஜெபிப்பதிலும் உங்கள் இருதயம் வாஞ்சியாயிருந்தால் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அதிசயங்களை, அற்புதங்களை, விடுதலை வாழ்வை நீங்கள் சுவைப்பீர்கள். எனவே இன்றைக்கும் அந்த விடுதலை வாழ்வு நம் ஒவ்வொருடைய வாழ்வுக்குள்ளும் வர வேண்டும் என்பதற்காக இந்த வேத வசனத்தில் இருந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டு வலியுறுத்தி சொல்லியிருக்கிற ஒரு உவமையை உங்களுக்கு இன்றைக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். எனக்கு நேசமானவர்களே, மத்தேயு நற்செய்தி 13 அதிகாரத்தில் 31 தொடங்கி வருகிற வசனங்களிலே ஆண்டவர் இந்த பூமியிலே அற்புதமான ஒரு செய்தியை கொடுக்கிறார். இயேசுவினுடைய வாழ்க்கை முழுவதிலும் அவருடைய போதனைகள், பிரசங்கங்கள், உவமைகள் வழியாகவும் அவர் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த முக்கியமான செய்தி பிதாவினுடைய ராஜ்யம், இறை அரசு பரவ வேண்டும் என்பது இயேசுவின் விருப்பம். மார்க்கு நற்செய்தி 1:15 வாசித்து பாருங்கள். இயேசு முதன் முதலாய் பிரசங்கம் பண்ணுகிறார். எப்படி சொல்லுகிறார்? இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் திரும்பி உயிருள்ள வார்த்தையை நம்புங்கள் என்று இயேசு சொன்னதை நாம் வாசிக்கிறோம் இல்லையா? இதோ இன்றைக்கு அதே ஆண்டவர் தம்முடைய இருதயத்தில் இருந்து தம்முடைய நற்செய்தி பணியினுடைய ஆழத்தையும் கருப்பொருளையும் நமக்கு கொடுக்கிறார். இப்படி சொல்லுகிறார், வாசிக்கிறேன் கேளுங்கள். அவர் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இந்த புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும் என்று சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தி 13 அதிகாரத்திலே பல உவமைகளை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஒவ்வொரு உவமையிலும் இதுதான் விண்ணரசு, இதுதான் தேவராஜ்யம், இதுதான் இறையரசு என்று உவமைகள் வாயிலாக சொல்ல விரும்புகிறார். சில நேரங்களிலே ஆண்டவருடைய போதனை அப்போஸ்தலர்களுக்கு கூட அவர்கள் இருதயத்திலே ஆழமான அனுபவத்தை உடனடியாக கொண்டு வரவில்லை. சந்தேகப்பட்டார்கள், கேள்வி கேட்டார்கள். ஏன் ஆண்டவரே நீர் உவமைகளில் பேசுகிறீர் என்று கூட அப்போஸ்தலர்கள் இயேசுவிடம் கேட்டதை நாம் பரிசுத்த வேதத்திலே வாசிக்கிறோம். மார்க்கு நற்செய்தி 4:11 வசனத்திலே இப்படி சொல்லுகிறார். இயேசு தனியான இடத்தில் இருந்த பொழுது அவரை சூழ்ந்து இருந்தவர்கள் 12 பேரும் சேர்ந்து கொண்டு உவமைகளை பற்றி அவரிடம் கேட்டார்கள். அவர்கள் கேட்டதற்கு ஆண்டவர் சொன்ன பதில் இதுதான். இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ எல்லாமே உவமைகளாகத்தான் இருக்கின்றது. எனவே இயேசு இறையரசு குறித்த செய்தியை உவமைகள் வாயிலாக சொன்னார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி சொல்லுகிற பொழுது சீடர்கள் கேட்டார்கள், நீர் ஏன் உவமைகளில் பேச வேண்டும் என்று. அதற்கு இயேசு பதில் சொன்னார், நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். இறையரசை குறித்த, விண்ணரசை குறித்த, தேவ ராஜ்யத்தை குறித்த மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது என்று அப்போஸ்தலர்களுக்கு சொன்னார். இப்பொழுது அந்த இயேசு தம்முடைய இருதயத்தில் ஆழத்தில் இருந்து நமக்கு சொல்லுகிறார், விண்ணரசு இப்படிப்பட்டது. அதை வலியுறுத்தி சொல்வதற்கு அழகான ஒரு உதாரணத்தை கொண்டு வருகிறார். அதை உவமையாக சொல்லுகிறார். பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைக்கிறார். இந்த வரிகளை வாசிக்கிற பொழுது நாம் எதை குறித்து தியானிக்கலாம் என்று பாருங்கள். ஆண்டவருடைய வசனம் இதுதான், இதுதான் நம்முடைய உவமை. பெண் ஒருவர்
புளிப்பு மாவை எடுத்து மூன்று மரக்கால் மாவில் பிசைந்து வைக்கிறாள். மாவு முழுவதும் புளிப்பேறுகிறது. இதுதான் விண்ணரசு, இதுதான் விண்ணரசனுடைய தன்மை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த வசனத்தினுடைய மறைபொருளை பாருங்கள். இயேசு ஒரு பிடி புளிப்பு மாவு என்று அவர் உதாரணமாய் காண்பிக்கிறது தம்மை குறித்தே பேசுகிறார், அவருடைய வார்த்தையை குறித்தே பேசுகிறார். இதுதான் அந்த ஒரு பிடி புளிப்பு மாவு. இயேசுதான் அந்த ஒரு பிடி புளிப்பு மாவு. அந்த இயேசு யாருக்காக, இந்த வார்த்தை யாருக்காக, இந்த வார்த்தை என்ன மாற்றங்களை கொண்டு வரும், இயேசு ஒருவருடைய வாழ்க்கைக்குள் வந்தால் என்ன மாற்றங்கள் நடக்கும் என்று அவர் சொல்ல விரும்புகிறார். அதுதான் இறையரசனுடைய தன்மை. அதைத்தான் இயேசு சொல்ல வந்தார், அதைத்தான் இந்த உலகுக்கு காண்பிக்க வந்தார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு புளிப்பு மாவு என்பது உங்களுக்கு தெரிந்த ஒன்று, உங்கள் வீட்டு அனுபவங்களிலே உங்களுக்கு தெரிந்த ஒன்று. ஆனால் இயேசு அதை எப்படி தம்முடைய வார்த்தையின் சக்தியை காண்பிக்க கொண்டு வருகிறார் என்று பாருங்கள். ஒரு பிடி புளிப்பு மாவு என்பது ஆண்டவருடைய வார்த்தை என்று உங்களுக்கு சொன்னேன். ஒரு பிடி புளிப்பு மாவு என்பது இயேசு என்று உங்களுக்கு சொன்னேன். அந்த ஒரு பிடி புளிப்பு மாவு இன்றைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள் வரும் பொழுதுதான், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சூழல்களுக்குள் வரும் பொழுதுதான் அவன் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்கு கொண்டு வருகிற மாற்றங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவால் பெறக்கூடிய புது வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். வார்த்தை கொடுக்கிற புது வாழ்வு அனுபவத்தை ஒருவன் பெற்றுக்கொள்ள முடியும். மூன்று மரக்கால் மாவில் அதை பிசைந்து வைப்பது என்பது ஆண்டவர் எங்களை குறித்து பேசுகிறார். புளிப்பு மாவு இயேசுவாக இருக்கிறது, புளிப்பு மாவு அவருடைய உயிருள்ள வார்த்தையாக இருக்கிறது. அதை மூன்று மரக்கால் மாவில் பிசைந்து வைப்பது என்பது என்னுடைய வாழ்வு, உங்களுடைய வாழ்வு. இன்றைக்கு பவுல் அப்போஸ்தலன் 1 தெசலோனியர் 5:23 சொல்லுகிறார், ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற மூன்று சக்திகள், ஒரு மனிதனுடைய சரீரம், ஒரு மனிதனுடைய உள்ளம், ஒரு மனிதனுடைய ஆன்மா, இது மூன்றும் சேர்ந்ததுதான் மனிதன். எனவே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்வுக்குள்ளே அவன் உடலிலும் மாற்றங்களை கொண்டு வருகிறவர், அவனுடைய ஆன்மாவையும் ஆளக்கூடியவர், அவனுடைய உள்ளத்திலும் அவர் அபிஷேகத்தை கொடுத்தவனை ஆட்கொள்ளக்கூடியவர் என்று. எனவே இயேசு சொல்லுகிறார், ஒருபடி புளிப்பு மாவு என்பது இயேசு அவருடைய வார்த்தை, மூன்று மரக்கால் என்பது நானும் நீங்களும், என்னுடைய உள்ளம், என்னுடைய ஆன்மா, என்னுடைய சரீரம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அநேகருடைய வாழ்க்கைக்குள்ளே உடல் நோய்களை தீர்ப்பவராக இருக்கிறார். அநேக இடங்களிலே பார்க்கிறேன், அநேக இடங்களிலே கேள்விப்படுகிறேன், என் குருத்துவ வாழ்க்கை அனுபவத்தில் கண்டிருக்கிறேன், அநேகருடைய வியாதிகளை இயேசு சுகப்படுத்தியதை. ஏன் நற்செய்தியிலே கூட வாசித்து பாருங்கள், தீராத வியாதிகளை இயேசு எப்படி சுகப்படுத்தினார். யோவான் நற்செய்தி 5:1 வசனங்களிலே, பெத்சதா என்கிற குளத்தருகிலே 38 ஆண்டுகள் வியாதி படுக்கையில இருந்தவன் எழுந்து நட என்று இயேசு சொன்னார். அவன் எழுந்து நடந்தான் அல்லவா. மத்தேயு நற்செய்தி 9:20 வசனங்களிலே படித்து பாருங்கள், இரத்தப்போக்கு வாதைப்பட்ட பெண் 12 ஆண்டுகள் வாதை படுக்கையில் இருந்தாள். இயேசு அந்த ஜனக்கு கூட்டத்துக்கு நடுவில் போய்கொண்டிருக்கிற பொழுது அந்த இயேசுவின் ஆடையை தொட்டால் எனக்குள்ளே ஒரு வல்லமை வரும், எனக்கு சுகம் கிடைக்கும் என்று அவள் நம்பவில்லையா? அந்த ஜனக்கூட்டத்திலே அவள் போய் இயேசுவின் ஆடையை தொட்டாள், அவளுக்கு இயேசு சுகம் கொடுத்தார். திடீரென்று இயேசு அந்த ஜனக்கூட்டத்திலே ஒரு கேள்வி கேட்டார், என்னை தொட்டது யார், யாரை தொட்டது? இயேசுவிடம் இருந்து ஒரு வல்லமை பாய்ந்தது, ஒரு வல்லமை புறப்பட்டது. அவ்வளவுக்கு அந்த 12 வருஷம் வாதையில் இருந்தவள் கூட நினைக்கிறாள், இவரை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று. இவள் மீது இருந்த அந்த வியாதியை இயேசுவினுடைய வல்லமை சுகப்படுத்தியது. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பிடி புளிப்பு மாவு மூன்று மரக்கால் மாவில் பிசையப்பட வேண்டும். வார்த்தை என்பது சக்தி உள்ளது. இயேசு என்பவர் ஆற்றலும் பலனுமாய் இருக்கிறார். இன்றைக்கு இயேசு வார்த்தை இறையரசனுடைய கருப்பொருளாய் இருக்கிறபடினாலே அந்த இறையரசனுடைய செய்தியின் தன்மை எனக்குள் இருக்க வேண்டும். அதாவது இயேசு எனக்குள் வர வேண்டும், அவருடைய வார்த்தை என் வாழ்க்கைக்குள் வர வேண்டும். வருகிற பொழுது மூன்று மரக்கால் மாவாய் இருக்கிற என் வாழ்வு, அந்த மூன்று மரக்கால் மாவு என் சரீரம், என்னுடைய உள்ளம், என்னுடைய ஆன்மா. இன்றைக்கு இயேசுவை நம்புகிறவர்களுக்கு, அவருடைய வார்த்தையை பற்றி பிடிக்கிறவர்களுக்கு, அவருடைய வார்த்தையின் மேல் பற்றும் வாஞ்சையும் கொண்டிருக்கிறவர்களுக்கு இயேசு விடுதலை கொடுப்பது நிச்சயம். அது எப்படிப்பட்ட விடுதலை?
வெறும் உடல் ரீதியில் இருக்கிற வியாதிகளை மட்டும் சுகப்படுத்துகிறவராய் அல்ல, வெறும் ஆன்மாவை மாத்திரம் மாற்றுகிறவராய் அல்ல, ஒரு மனிதனுடைய உள்ளத்தை மாத்திரம் மாற்றுகிறவராய் அல்ல, ஒரு மனிதனுடைய முழு ஆளுமையையும் விடுதலையையும் கொடுக்கக்கூடிய சக்தி அவரிடம் இருக்கிறது. அதனால் சொல்லுகிறார், மூன்று மரக்கால் மாவில் பிசைந்து வைக்க வேண்டும். அதுதான் புளிப்பு மாவு, அதுதான் இயேசுவுடைய வார்த்தை கொண்டு வரக்கூடிய மாற்றம், அதுதான் இயேசு என்கிற சக்தி கொண்டு வரக்கூடிய மாற்றம் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றைக்கு இயேசு நற்செய்தி சொன்ன காலங்களிலே பாருங்கள் என்ன நடந்தது. கலிலேயா தேசத்தில் யூதேயா நகரங்களிலே அவர் நடந்து தெரிந்தார். எப்படிப்பட்டவர்களை வாழ்க்கையிலே சந்தித்தார்? மூன்று விதமானவர்கள் இயேசுவை சந்தித்தார்கள் என்று வேதத்தின் ஆதாரத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்க முடியும். வியாதிப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் அவரிடம் வந்தார்கள், அவர்களை இயேசு அற்புதமாய் சுகப்படுத்தினார். மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலே முடக்குவாதமுற்ற ஒருவனை இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். அவன் படுத்த படுக்கையோடு இருந்த ஒரு மனிதன், எல்லாரும் பார்த்தார்கள் இப்படிப்பட்ட வியாதியை இயேசு எப்படி சுகப்படுத்த போகிறார் என்று. இயேசு அவனை உற்று நோக்கி சொன்னார், உன் பாவங்களை மன்னிக்கிறேன், எழுந்து நட என்று சொன்னார். அவன் எழுந்து நடந்தான். அவன் எழுந்து நடந்தான். என்ன அர்த்தம்? இயேசுவிடம், இயேசுவின் வார்த்தையில், இயேசு என்கிற சக்தியிலே உடலில் இருக்கிற வியாதிகளை சுகப்படுத்துகிற வல்லமை அவரிடம் இருந்தது. அந்த வல்லமையை அநேகர் பெற்றுக் கொண்டார்கள். எனவே அன்றைக்கு இயேசுவிடம் வந்தவர்களில் ஒரு வகையைச் சார்ந்தவர்கள், சரீரத்தினாலே வியாதிகளுக்குள் அடிமைப்பட்டு கட்டப்பட்டு வாழ்ந்தவர்கள். 2வது வகையினரை பாருங்கள், பாவங்களுக்குள் விழுந்திருந்தவர்கள், பலவிதமான பாவ வாழ்க்கைக்குள்ளே விழுந்திருந்தவர்கள், எழுந்திருக்க முடியாமல் இருந்தவர்கள். யோவான் நற்செய்தி 8வது அதிகாரத்திலே 1 வருகிற வசனங்கள் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணினுடைய வாழ்க்கையை சொல்லுகிறது. இயேசு அவளை மன்னித்தார், அவளுடைய பாவங்களை கழுவினார். எப்படி? அவள் இயேசுவுக்கு முன்னால் வந்தபடியினாலே அவள் கழுவப்பட்டாள், அவள் சுத்தமாக்கப்பட்டாள், அவளுடைய வாழ்க்கை மாறியது. லூக்கா நற்செய்தி 7:36 ஒரு பாவி பெண் இயேசுவின் காலடிகளில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுததை வாசிக்கிறோம். என்ன நடந்தது? அவளுடைய பாவ வாழ்க்கையை இயேசு பரிசுத்தமாக்கினார், மாற்றிவிட்டார், புது வாழ்க்கை கொடுத்தார். யோவான் நற்செய்தி 4:16 வருகிற வசனங்களிலே சமாரிய பெண்ணுடைய வாழ்க்கை சொல்லப்படுகிறது. இயேசுவை சந்தித்தாள், இயேசு விடுதலை கொடுத்தார். உலக தாகத்துக்குள் ஓடிக்கொண்டிருந்தவளுக்கு என்றென்றைக்கும் குறையாத தாகமும் என்றென்றைக்கும் குறையாத தாகம் உள்ள ஒரு ஜீவ தண்ணீரை, வாழ்வு கொடுக்கிற இயேசுவை தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணினார். அந்த இயேசுவை முதல் முதலாய் சந்தித்த பொழுது அவளுக்கு இயேசு ஒரு யூதனாய் தெரிந்தார். இயேசுவை விட்டு போகிற பொழுது ஊருக்குள் போய் ஒரு இறைவாக்கினனை சந்தித்தேன், மெசியாவை பார்த்தேன், உலக இரட்சகரை கண்டேன் என்றுதான் சொன்னாள். இன்றைக்கும் இயேசு அன்றைக்கு கலிலேயாவில் செய்தது போலவே இன்றும் இப்போதும் நம்மோடும் அவர் பேச தயாராக இருக்கிறார். அன்றைக்கு உடல் வியாதிப்பட்டவர்கள் வந்தார்கள், இயேசு சுகப்படுத்தினார். அன்றைக்கு பாவத்தில் விழுந்து கிடந்தவர்கள் வந்தார்கள், இயேசு சுகப்படுத்தினார். உள்ளத்திலும் ஆன்மாவிலும் அந்த பாவத்தினாலே பலவிதமான சாப கட்டுகளுக்குள்ளே விழுந்திருந்தவர்களை கூட இயேசு சுகப்படுத்தினார். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கலாத்தியர் 3:13 வாசித்து பாருங்கள், சிலுவையிலே மரத்திலே தொங்கவிடப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஆனால் இயேசு நமக்காக சாபங்களை நம்மிலே இருந்து முறித்து போட்டார். சாபத்திலே இருந்து, மனுக்குலத்தின் மீது விதிக்கப்பட்ட சகல சாபக்கட்டுகளில் இருந்தும் மனுஷனுக்கு விடுதலை கொடுத்தார். எனவே அன்றைக்கு இயேசுவை சந்தித்த வியாதிப்பட்டவன், அன்றைக்கு இயேசுவை சந்தித்த பாவப்பட்ட மனிதர்கள், அன்றைக்கு இயேசுவை சந்தித்த சாபத்தினாலும் தீய ஆவியினாலும் கட்டப்பட்ட மனிதர்களைப் போல இன்றைக்கும் நம்முடைய பூமியில் நீங்கள் பார்க்கலாம். பலவிதமான வியாதிகள் இன்றைக்கு சமூகத்திலே, உலகத்திலே புதிதாய் புதிதாய் வியாதிகள் மலிந்து கொண்டிருக்கிறது. வைத்தியர்கள் கூட ஆச்சரியப்படுமான நோய்கள் இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிறது. பலவிதமான பாவ சாக்கடைக்குள்ளே இன்றைக்கு உலகம் போய்க் கொண்டிருக்கிறது. பலவிதமான சாப கட்டுகளுக்குள் மனுஷர்கள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு பிடி புளிப்பு மாவு உன் வாழ்க்கைக்குள் வர அனுமதி கொடு. அந்த புளிப்பு மாவு இயேசு, அந்த புளிப்பு மாவு அவருடைய வார்த்தை, அந்த புளிப்பு மாவாகிய அவருடைய வார்த்தை, அந்த புளிப்பு மாவாகிய இயேசு உன் இருதயத்துக்குள்ளே வருவாராக இருந்தால், அந்த இருதயத்துக்குள்ளே நீ அவரை ஆளுகை செய்யும்படியாய் பெற்றுக் கொள்வாயாக இருந்தால், அந்த இயேசு எனக்கு வேண்டும் என நீ வாஞ்சித்து கூப்பிட்டு அன்னதினமும் அவரை தேடுகிற மனுஷனாய் உன் ஆத்துமா இருதயம் இருக்குமானால்,
அன்றைக்கு இருந்தது போல இன்றைக்கும் என் இயேசு உன் வாழ்க்கைக்குள் வருவார். உன் உடல் நோய்களை சுகப்படுத்த இயேசுவால் முடியும். உன் ஆன்மாவிலே இருக்கக்கூடிய பாவ சாக்கடைகளை கழுவி உன்னை புது மனுஷனாய் மாற்ற அவரால் முடியும். உன் உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சகல விதமான உள நோய்கள், அழுக்குகள், தழும்புகள், வேதனைகள், கசப்பு அனுபவங்களிலே இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு இயேசுவால் முடியும். எனவே எனக்கு நேசமானவர்களே, ஆண்டவரை தேடுங்கள். ஒரு பிடி புளிப்பு மாவு அந்த இயேசுதான். ஒரு பிடி புளிப்பு மாவு அவருடைய வார்த்தை. ஒரு பிடி புளிப்பு மாவு நக்கருணையில் தன்னை வெளிப்படுத்துகிற ஆண்டவர். ஒரு பிடி புளிப்பு மாவு கல்வாரியில் நமக்காக சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி உலகத்தை ரட்சித்த ஆண்டவர் அந்த இயேசு உனக்கு வேண்டுமா? அவருடைய வார்த்தை புளிப்பு மாவாய் இன்றைக்கு உன் வாழ்க்கைக்குள்ளே வர வேண்டும். அந்த இயேசு ஒரு புளிப்பு மாவாய் உன் வாழ்க்கைக்குள்ளே வர வேண்டும். அப்போது நீ அதிசயங்களை உன் வாழ்க்கைக்குள்ளே பார்ப்பாய். உன் உடலை மாத்திரமல்ல, உன் ஆன்மாவை மாத்திரமல்ல, உன் உள்ளத்தை மாத்திரமல்ல, முழு மனித விடுதலையை கொடுக்கிறவர் இயேசுதான். அந்த இயேசுவின் நாமத்திலே இன்றைக்கும் விசுவாசம் கொள்ளுங்கள், தேடுங்கள். அந்த புளிப்பு மாவு நமக்கு வேண்டும். அந்த புளிப்பு மாவு நமக்கு வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே பலவிதமான பொய்யான புளிப்பு மாவுகள் உண்டு. அன்றைக்கு இயேசு சொன்னது போல மத்தேயு நற்செய்தி 16:6 ஆண்டவர் எச்சரித்து சொல்லுகிறார். அவர் தன்னை புளிப்பு மாவு என்று சொன்னது மட்டுமல்ல, 16:6 மத்தேயுவின் செய்தி பரிசேயர் சதுசேயரின் புளிப்பு மாவை குறித்து கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருங்கள். எனவே இன்றைக்கும் உலகத்திலே பல பொய்யான புளிப்பு மாவுகள் வாழ்வு கொடுக்க முடியும், புது வாழ்வு தர முடியும், சமாதானம் நிம்மதி தர முடியும் என்று தற்காலிகமாய் மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே பணம் பொருள் செல்வம் இன்றைக்கு அமைதியை கொடுப்பது போல் இருக்கிறது. ஆனால் நிரந்தரமான அமைதி, புது வாழ்வு அனுபவம், சரீரங்களிலே வியாதிகளை சுகப்படுத்தவும், ஆன்மாவின் பாவங்களை கழுவி புதுவாழ்வு கொடுக்கவும், உள்ளங்களின் காயங்களை மாற்றி எங்களுக்கு முழு விடுதலை தரவும் இயேசு வல்லவராயிருக்கிறார். அந்த இயேசுவை தேடுங்கள். மத்தேயு நற்செய்தி 13:33 மீண்டும் சொல்லுகிறேன், இயேசு புளிப்பு மாவு. அவருடைய உயிருள்ள வார்த்தை புளிப்பு மாவு. அந்த வார்த்தை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். விசுவாசம் கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த பெயரை ஆராதிக்கிறேன். இந்த தேவ செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கே உம்முடைய அருளை பெற்றுக் கொள்வார்களாக. ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தினுடைய தீமைகளுக்குள்ளே விழுந்து போவதை விட, உலக மாயைகளுக்குள்ளே விழுந்து போவதை விட, இயேசு என்கிற உண்மையை, இயேசு என்கிற வார்த்தையை, இயேசு என்கிற சக்தியை, புளிப்பு மாவாய் வாழ்க்கையை முழுவதும் மாற்றக்கூடிய சக்தி கொண்ட ஆண்டவரை தேடுகிற இதயம் நம் எல்லாருக்கும் வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய உயிருள்ள வார்த்தையால் இன்றைக்கு யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கைக்குள்ளே பலவிதமான பாவங்களுக்குள், பாவ சாக்கடைக்குள் விழுந்து கிடக்கிறார்களோ, பலவிதமான நோய் நொடிகளுக்குள்ளே விழுந்து கிடக்கிறார்களோ, பலவிதமான உளவியல் காயங்களுக்குள் விழுந்து கிடக்கிறார்களோ, அத்தனை பேருக்குள்ளும் என் ஆண்டவரே, நீர் வல்லமையாய் இறங்கி வந்து விடுதலை கொடுக்க ஜெபிக்கிறேன். இன்றைக்கு இப்போதே இந்த தேவ செய்தியினாலே, இந்த தேவ செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வுக்குள்ளே என் ஆண்டவர் பேசுவாராக. ஆண்டவருடைய பெயரால் சொல்லுகிறேன், நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாராக. அவரே உங்கள் இரட்சகராய் இருப்பாராக. ஆமென், ஆமென். இறுதி வரை என்ன இடர் வந்தாலும் உரு
நீதியாய் புனில் வாழ எனக்கு அருளை தாருமே. இறுதி வரை என்ன இடர் வந்தாலும் உறுதியாய் புனில் வாழ எனக்கு அருளை தாருமே. பயணத்திலும் வழித்துணையாய் ஆனவரே.
வாழ்க்கை பயணத்தில்.